ஹாய், இப்போ எங்கே நிற்கிறேன் பார்க்குறீங்களா? பின்னால் பார்த்தாலே தெரியும், இரணமடு குளத்துக்கு முன்னால் தான் இன்றைக்கு காலையில் 4 மணியோடைய வான் கதவு எல்லாத்தையுமே திறந்து விட்டுட்டாங்களாம். இப்போ அதை பார்க்குறதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். சரி, நான் தான் முதல்ல வந்திருக்கிறேன்னு ஒரு சந்தோஷமாக யாழ்ப்பாணத்துலேருந்து அட்டிட்டு பிச்சு கொண்டு இங்கே ஓடி வந்தோமா. கடைசியாக பார்த்தா நான் இல்லை, எனக்கு முன்னாலே இங்கே படைகள் எல்லாம் கிளம்பி வந்துட்டுன்னு தான் சொல்லணும். என்ன திடீர்னு டூரிஸ்ட் எல்லாம் இந்த இடத்துக்கு வரவழிக்கிட்டாங்க. முழு க்ரௌடும் இந்த இரணமடு வான் பாயிரத்தை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. இப்போ ஏதோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே மாறிட்டு என்ன நிற்க க்ரௌடு ஏறிக்கொண்டே போகுது. நேற்றே பார்த்துருப்பீங்க, இதை ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. மாங்குளத்தில் தொடர் மழையால் கடைக்குலாம் தண்ணி வந்துட்டு அந்த தொடர் மழையால் தான் இன்றைக்கு இந்த இரணமடு குளத்தில் இருக்கிற வான் கதவுகளையும் திறந்து விட்டுருக்காங்க. இதை பற்றின அறிமுகம் நான் சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். இரணமடு குளம் என்றாலே போன வருஷம் திறந்து விடலை, ஏன்னா அதுக்குரிய மழையே இருக்கையில் போன வருஷம் சரியான வெக்க வெயில் இங்கே வறட்சியாக இருந்துச்சு. அப்போ பயிரெல்லாம் செய்யலாத ஒரு சூழ்நிலைக்குள்ள மக்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த முறை சந்தோஷமாக மக்கள் எல்லாம் படையெடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்படா வான் கதவு திறக்கும், எப்படா வந்து பார்ப்போம்ன்ற இந்த மாதிரி எல்லாருமே பிள்ளைகளோட எல்லாம் வந்துட்டு போகிறாங்க. எனக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், டூரிஸ்ட் தான் வந்து கொண்டே இருக்கிறாங்க மாறி மாறி. இதில் நின்று காய்ச்சி கொண்டிருக்கையிலாவது வாங்க குயிக்காக உள்ளே போயிட்டு வான் கதவுல நிறைய தண்ணி போதா, கொஞ்சம் தண்ணி போதா, உள்ளே இப்போ எப்படியெல்லாம் இருக்குது, ஏதாவது சேஞ்ச் இருக்கான்றது எல்லாத்தையும் பார்த்துருவோம். கடவுளே, சனத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுல தான் பெரிய ஆர்வமாக இருக்கிறாங்க. அப்பா, எத்தனை கதவு இருக்கோ அத்தனை கதவையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க போல, தண்ணி அவ்வளோத்துக்கு போகுது. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு கதவாலையும் தண்ணி போகுது. ஒரு பக்கத்தில் இன்னும் தண்ணி வரும், மேலால் பாயும். ஆனால் இப்போ கீழே இருக்கிற இந்த கதவுகளை தான் திறந்து விட்டுருக்குறாங்க. எவ்வளோ தண்ணி நிற்கிதோ யாருக்கு தெரியும், பார்ப்பீங்க தான் எவ்வளோ தண்ணி. முதல் வரைக்க மழை இல்லாமல் வெயில் நேரம் தண்ணியே இருக்கல, இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக தண்ணி இருக்குதுக்குள்ள. அந்த மீன் பிடிக்கிறாங்க, கேட்ச் பண்ணுங்க. கடல் மாதிரி தண்ணி போய்கொண்டே இருக்கு. அந்த பக்கம் மீன் எல்லாம் பிடிக்கிறாங்க. ஆனால் இதுக்குள்ள இறங்குறது பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் போட்டுருக்குறாங்க. இல்லைடா, அடுத்த கட்டமான வேறு இருட்டாகி கொண்டு வருது. ஓ நோ, தண்ணியை பாருங்க அப்படி அடித்து போகுது. அந்த கிட்டத்தட்ட கடலில் போகிற மாதிரி போகுது அந்த தண்ணியெல்லாம். இதுல இருந்து எதாவது பார்க்க தலையெல்லாம் சுற்று பயக்கணுமா, அவ்வளோ தண்ணி போய்கொண்டு இருக்கு. வளமையாக இந்த இடத்துல தண்ணியே இருக்காது. என்ன இப்போ கொஞ்ச நாளாகவே தொடர்ந்து ஸ்ரீலங்காவை பொறுத்தளவு தான் நல்ல வெயிலாக இருந்துச்சு. இப்போ திடீர்னு பெய்த இந்த மழையால் அம்மா கடவுளே எவ்வளோ தண்ணி. ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தை சொல்லியே ஆகணும், இந்த குளம் வந்து மக்களால் அமைக்கப்பட்ட ஒரு நீர்ப்பாசனமாக, இதை குளம் என்று சொல்ல இல்லாது ஒரு நீர்ப்பாசனம்னு தான் சொல்லுவானோ. ஏன்னா இது மக்களால் தான் அமைக்கப்பட்டதான். அந்த காலத்தில் மன்னர்கள் எல்லாம் கட்டுவாங்க குளத்தை. இது மன்னர்களால் கட்டப்படையில, இது மக்களால் அமைக்கப்பட்ட ஒரு குளமாக. அதே நேரத்தில் இந்த குளத்துக்கு எங்கேருந்து தண்ணி வருகிறது? சரி, மழை பெய்தால் தண்ணி இருக்கிறோம் அவ்வளோ நிரம்புமா? இல்லை, இந்த குளத்துக்கு எங்கேயிருந்து தண்ணி வர தண்ணி வரும். அந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் நீங்கள் எல்லாமே அதிர்ச்சி அடைஞ்சிருங்க. இந்த குளத்துக்குரிய தண்ணி கிட்டத்தட்ட வவுனியாலேருந்து வருகிறான். அதாவது காடு தாண்டி மழை தாண்டி வர மாதிரி காடுகளுக்குள்ளாலெல்லாம் பாஞ்சு இந்த குளத்துக்கு வந்து சேருதான். அதுக்கு பிறகு இது இதுலேயே நிற்கிதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுக்கு பிறகு இங்கே வந்து சேர்ந்த தண்ணி இந்த வான் கதவெல்லாம் திறந்து விட்டதுக்கு பிறகு இப்படியே போய் பரந்தனுக்கு சேரி பரந்தனால ஆனையிறவு கடற்கரையை நோக்கி இதுகளெல்லாம் பாயிருமா. இப்போ பார்த்தீங்களா, இது எவ்வளோ பெரிய ஒரு தொடர் தண்ணியிலேருந்து யாராலையுமே நம்ப முடியலைண்ணே. ஆனால் இரணமடு குளம் வான் பாயிரன்னா எங்கே இருந்தாலும் வந்து பார்ப்பாங்க ஆவலா. ஏன்னு கேட்டிங்கன்னா அது பார்க்கவே அழகாக இருக்குன்றதுக்காக. ஆனால் இதோட நிற்க போகிறதுல அங்கே மீன் எல்லாம் பிடிக்கிறாங்க, வாங்க போய் பார்ப்போம். எங்களுக்கு ஏதாவது மீன் கிடைச்சா சுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எங்கே போனாலும் சோறு முக்கியம்தானே, பசிக்கும் இல்லை. வான் கதவு திறந்துட்டாங்கன்னு உரியவே ஒழுக்கிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கனாலே தெரியும், குட்டிஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமோ தெரியாதுன்னு தெரியாது, ஆனால் அவங்க அப்பா அம்மா எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க காட்டுறதுக்கு.
போக 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 க்ரௌட் மட்டும் கூடி கொண்டு போகுது. படையெடுப்பாகவே இருக்கு இங்கே. இப்போ இரணமடு குளத்தை பார்க்கறதுக்கு ஒரு படையே திரண்டு வந்து கொண்டிருக்கிறது தான் சொல்லணும். அவ்வளோ க்ரௌட் வந்துட்டு நாங்கள் வந்ததுக்கு பிறகு இங்கே நிறைய க்ரௌட் வந்துட்டு இப்போ மேக்ஸிமம் எல்லாரும் இந்த பக்கத்தில் வேலை செய்கிறாக்கள் தான் வர்றாங்க போல தெரியுது. நான் நினைக்கிறேன் இன்றைக்கி ஆஃபீஸுகளுக்கு எல்லாம் ஒரு கட்டணை போட்டுட்டு ஷோர்ட் லீவை போட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க போல. வந்த எல்லாரும் செல்ஃபி அது இதில் தான் உனக்கிட்டு கொண்டிருக்கிறாங்க. மேலே என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்களா, சொட்டு நீரும் உங்கள் சொத்தான். உண்மைதான். ஏன்னா கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்தில் மன்னர்கள் குளங்களை கட்டைக்க இதைத்தான் சொன்னாங்க, ஒரு துளி நீரும் கடலுக்கு பிரயோசனம் இல்லாமல் போக விட மாட்டேன்ற மாதிரி தான். இந்த மக்களை பொறுத்தளவில் இந்த இடத்துல இருக்கிற இந்த நீர் வந்து அவங்களுக்கு சொத்து. என்ன இதை நம்பி தான் விவசாயம் கால்நடை இப்படி எல்லா தொழிலுமே நடக்குது. ஓகே, இதால் போகலாம். ஆனால் இப்போ இதால் உள்ளே விடுறாங்க இல்லை. என்ன இப்போ தண்ணி கூட்டிட்டு தானே, ஸோ இந்த டோரெல்லாம் பூட்டி வச்சுருக்கு. முன்னுக்கு இருந்து மட்டும் தான் பார்க்கலாம், உள்ள ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் போகலாம். அதை பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்குது. வந்தால் அடிப்பண்டான்ற மாதிரி நிற்கிறார் போல தெரியுது இதில். ஏ நமக்கு வம்பு அப்படியே போவாங்க. அதில் இதில் ஒரு நாயும் படுத்துருக்கு, அங்கால மீன் பிடிக்கிறாங்க. நான் என்ன தெரியுமா யோசிக்குது, இவங்க பிடித்தவங்களை தருவாங்களா இல்லை அவங்களே கொண்டு போயிடுவாங்களான்னு யோசிச்சு கொண்டுருக்கு. வா, அது ஒரு சின்ன பிள்ளை ஒரு ஆள் நின்று பிடிக்குது. என்ன தைரியம், உள்ளே போவேணாம் என்று சொல்லிக்க அவர் மட்டும் நின்று சிங்கம் சிங்கிளாக களத்தில் நிற்கிறாராம். ஓகே, அண்ணன் ஒரு மாதிரி மீன் பிடிச்சிட்டாரு. இவ்வளோ நேரம் தூண்டு போட்டு ஆனால் குட்டி குட்டி மீன் தான் மாட்டுதெல்லாம். என்ன திருப்பி மையை வகுப்படுத்துறாரு நம்ம ஆறு அந்த சின்ன கேப்புக்குள்ள விட மாட்டார் ஒருவேளை நம்மளை. நாம தான் காவல் நிற்கிறேன் பார்த்தா அதுவும் காவல் நிற்குது. ஐயா கதவை திறப்பான்னு தான் பார்த்து நிற்கிது அதுவும். ரைட்டு, ஐயா கதவை திறந்துட்டார். போயிட்டு போகும்போது வரணும் போவேக்க ஐயா மந்திர மோதி தான் அனுப்புறார். போன கையோட வரணுமா பிற என்னத்துக்கு ஐயா மேலே விடுறீங்க? இவ்வளோ நேரம் இந்த கதவுல தொங்கிட்டு இருந்து கடைசியா போயிட்டு குயிக்கா வரட்டாம இப்ப. ஐயோ கடவுளே, தண்ணிய பாருங்க இப்படி இருக்குண்டு, கடல் மாதிரி இருக்குது. சரி, இதுக்கு மேலே நிற்கலாது. மேலே போலீஸ்காரரையும் பாதுகாப்பு கொண்டு விட்டுட்டாங்க. இனி என்ன ஐயா சொன்ன மாதிரி உடனே போக வேண்டியதான். சரி, எங்களுக்கு தந்த டைம் முடிஞ்சது. இல்லாடி ஐயா நம்ம கழுத்தை பிடிச்ச வழியில் தள்ளுறதை விட நம்மளே ரீசெண்டாக அந்த கேட்டால் வழியில் போயிடுவோம். நாய்க்குட்டி உன்னை உள்ளே விட்டுட்டாங்களா? இவ்வளோ நாள் செக்யூரிட்டி ஐயாவுக்கு வேலை இருக்குல்ல, நாங்கள் வந்து அதில் விசாமி இருந்து கைவார அடிச்சு கொண்டிருப்பாரு, கதை கேட்டால் பதில் சொல்லி கொண்டிருப்பாரு. இன்றைக்கு பெட்டி ஏதோ வேலைக்காரர் மாதிரி கதவை திறக்கிறார், கூட்டுறார், குரங்க கலைக்கிறார், மனுஷரை கலைக்கிறார். இன்றைக்கு தான் அவர் கெவி வேலை செய்த. நல்ல வேலை மழை பெய்யல, ஆனால் மழை வர்ற மாதிரி திடீர் திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. திடீர்னு ஒரு இருட்டு வருது, அதுக்கப்புறம் வெயில் அடிக்குது. நான் போக மட்டும் மழை இல்லை, ஆனால் இதுக்கப்புறம் மழை வரலாம். இந்த திடீர் திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகிற பட்டியா, இந்த மழை வந்தால் இன்னும் இந்த வான்கதவெல்லாம் திறந்து விடுவோம். ஏன்னா இப்போவே அந்த 100 மில்லிமீட்டருக்கு அதிகளவான மழை பெய்ததால தான் இந்த வான்கதவை திறக்க சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துக்கு வந்து பார்க்க நல்லா இருக்குது, ஆனால் பக்கத்துலலாம் போய் பார்த்து வலிக்கு விழுந்தால் நோ சான்ஸ், கிடைக்கவே இல்லாது இப்போதைக்கு. நான் சொன்ன மாதிரி தான் ஆனையிறவு கடல்ல தான் தேடி பிடிக்கணும். இந்த பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த குளத்துக்கட்டுல இருந்து கூட பாக்குறாங்க. ஓவர தண்ணி வந்துச்சுன்னா அந்த குளத்துக்கட்டு எல்லாம் தாண்டி போகும். அப்படி தாண்டி போட்டுதான் தண்ணி போகும். மீனெல்லாம் பிடிக்கிறாங்க, பிடிச்சு கொண்டு சின்ன தம்பி ஒரு அந்த மீனெல்லாம் வலையில இருந்து வழியில் எடுக்கிற. இந்த மீனுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கடா, ஜப்பானா. ஒருவேளை ஜப்பான்லேருந்து வந்திருக்குமோ இங்கே. அந்த பாருங்க, அந்த கோயில் சைட்டில் இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 30 அடிக்கு மேலே தண்ணி வந்துட்டாங்க. 30 அடி சத்தியம், 30 அடியில் தண்ணி நிற்கிது.
சரி, வந்த அலுவல் முடிஞ்சு இனி நம்ம மீன் வேலைக்கு வருவோம். பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. மாங்காய், சோளம் எல்லாமே இருக்கு. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் என்னத்தை வாங்கி சாப்பிட்றது? என்ன வாங்கி சாப்பிடுவோம்? ஐஸ்கிரீமை வாங்கி குடிப்போம், அதுதான் நல்லா இருக்கும். மத்தாங்களா உண்ட என்ன இப்படியே தான் கடை போட்டீங்களா? வன் கதவு திறந்தோட கடை போட்டுட்டீங்க அப்படியா? அப்படி கிஞ்சால வந்துட்டீங்க. இப்போ வேற வர கடை கூடி கட்டு போகுது போல தெரியுது. எவ்வளவு? 100? முருகண்டியா? இது என்னது? என்னது வச்சிருக்கீங்க? காசு கொடுக்காம பின்னால் அடிக்கிறதுக்க பாத்தீங்களா அம்மாவ? அப்ப நம்ம தூக்கிட்டு போயிடுறேன். போயிட்டு வரமா, கொண்டு போறேன். இதுக்கு 500 ரூபாயா? வேணா நீங்களே வச்சுக்கொள்ளுங்க, கவனமா வச்சுக்கொள்ளுங்க. 100 ரூபா கச்சாடே போதும். போயிட்டு வரமா. போய் இதெல்லாம் நான் வந்தோடனே வாங்கிட்டு போயிருந்தா உண்மையாகவே ஒரு என்டர்டைன்மெண்டாக இருந்திருக்கும். பட் இப்போ என்ன லேட் ஆகிட்டு இருந்தாலும் பேச்சன்ல நமக்கு எது கிடைச்சாலும் காணும் தானே. லோடு ஐஸ்கிரீம் காணும். கேமராமேனும் பாவம் தானே, அவருக்கும் கொஞ்சம் கொடுப்பேன். நாங்கள் கேமராமேன் பிடிங்க, நீங்கள் மிச்சத்தை சாப்பிடுங்க. இவ்வளோ பெரிய குளத்தில் வான் பாயுது, ஆனால் தண்ணி எடுத்து கழுவே இல்லாத கழுவினா நானும் அடிச்சுட்டு போக வேண்டியதான். நானுஞ்ச கையை நக்கி கொண்டு இருக்கேன்னா கேமராமேன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாரா? சரி, இதுக்குரிய அலுவல் முடிஞ்சது. அடுத்தது அம்மா மிளகாத்தூள் எல்லாம் போட்டு மாங்காய் தந்திருக்கா. மழை நேரம் தான், நாளைக்கு காத்திரோ தெரியாது. அதெல்லாம் ரோட்டில் போனால் ஆஞ்சி சாப்பிடலாம், ஆனால் அப்போல்லாம் சாப்பிட மாட்டோம். இப்படி குழந்த வெட்டி வச்சா தான் மாங்காண்ட அருமை தெரியும். 150 ரூபாய் மாங்காய். இப்போ தான் மாங்காண்ட டிமாண்ட் தெரியுது எங்களுக்கு. என்ன ரோட்டில் கிடைக்கேக்க அதை யாருமே கணக்கு எடுக்கிறே இல்லை. எல்லாம் புளி இல்லை, நல்லா இருக்கு. வா, அடிக்கிற மலைக்கு திறந்து விட்ட வான் கதவுல ஒரு மாங்காய், ஐஸ்கிரீம், கச்சான். தெய்வமே, கேமராமேன் நன்றி. இந்த கேமராமேன் தான் எங்களுக்கு ஸ்பான்சர். யாருக்கு நன்றியை போடுறோமோ இல்லையோ, இரண்டு மடு குளத்துக்கு கட்டாயமா நன்றியை சொல்லணும். ஏன்னா வான் கதவு திறந்ததால தானே இதெல்லாம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிச்சு.